அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதரனி சகோதரி, இந்த காலை வேளையிலும் கத்தர் நமக்கென்று கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று பார்க்கும்போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 24:5, த புக் ஆஃப் சாம்ஸ் chapter 24:5, அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் நீதியையும் பெறுவான் என்று பார்க்கிறோம். கத்தரால் மட்டுமே ஆசீர்வாதம் கடந்து வரும். ஓன்லி ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ். My dear brothers and sisters, you might be longing for a blessing in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கடந்து வராதா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா, ஆண்டவர் கையிலிருந்து எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். அவருடைய கரங்களிலிருந்து கர்த்தரால் ஆசீர்வாதமும் நீதியும் அவர் கரங்களிலிருந்து கடந்து வரும் என்று பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் அதுதான். அவர் தமது கரங்களிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நீதியும் அவர் தரவிருக்கிறார். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வெஸ்டர்ன் பிரேரிஸ் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. இந்த இடத்துல என்ன நடந்துச்சான், ஒரு விசை காட்டுத்தீ பரவிச்சான். காட்டுத்தீ பரவினோன்னே அது வேகமாக ஒரு செட்டில்மெண்ட்டை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் கூடி அவர்கள் வீடுகளை வைத்திருந்த ஒரு இடத்திற்கு நோக்கி அந்த காட்டுத்தீ வேகமாக கடந்து வந்ததாம். அப்பொழுது அங்கே என்ன நடந்துச்சான், ஒரு மனுஷன் நேராக அந்த காட்டுத்தீயை நோக்கி ஓடி சென்றான். ஓடி சென்ற என்ன செஞ்சானா, முன்பதாக காணப்படுகிற நிறைய காய்ந்த இலைகளை எடுத்து போட்டானா, எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அதில் தீ மூட்டி விட்டு அங்கே நின்று கொண்டிருந்தானான். அப்பொழுது வேகமாக கடந்து வந்த அந்த நெருப்பானது இந்த எரிந்து போயிருக்கிற இந்த லீவ்ஸ் வரைக்கும் வந்து நின்றதான். அது ஏற்கனவே எரிந்ததின் காரணமாக அதை நேராக அது பக்கத்தில் வந்துட்டு அது அப்படியே அணைந்து போனதான். ஜனங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இங்கே பயந்துட்டாங்களாம். ஓ, என்ன பண்ணுறான் இது, இதை நேர் நம்ம செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வரப்போதே நம்ம எல்லாரும் இன்றோடு கூட எரிந்து நம் சாம்பலாகி விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு நேராக இவன் முன்னாடி ஓடி போயிட்டு இவன் என்ன செஞ்சான், காய்ந்த இலைகளை போட்டு அந்த நெருப்பை அப்படியாக நிப்பாட்டி வச்சானாம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவானவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அவர் காய்ந்து போன ஒரு பட்ட மரமாக அவர் நமக்காக பிதாவிற்கு முன்பதாக கொல்கதா மலையில் எழுந்து அருளியிருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தோடு கூட சந்தோஷமாக எந்தவித தீங்கும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பிதாவானவருக்கு முன்பதாக காய்ந்து போன அந்த ஒரு கல்வாரி மலையின் மீது அவர் சிலுவையில் தூக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் நமக்காக சிலுவையில் மரித்ததின் காரணமாக நாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தையும் நீதியையும் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பிரதர் எனக்கு ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கிறது பிரதர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் என் இயேசுவானவர் ஏற்கனவே அவர் சம்பாதித்து தந்துவிட்டார். ஹி ஹஸ் ஜஸ்ட் பெய்ட் த ரான்சம் அண்ட் ஹி ஹஸ் காட் எவ்ரி திங் ஃபார் அஸ். டுடே யூ கேன் லிவ் ஃப்ரீலி. நீ சந்தோஷமாகவும் சமாதானத்தோடு கூடவும் ஆசீர்வாதத்தோடு கூடவும் நீ வாழ முடியும். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. உனக்கு எந்த நீதி வேண்டும்னாலும் சரி, அது தேவனிடமாக கேளு. அவரது கரங்களிலிருந்து உனக்கு எல்லா நீதிகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் புறப்பட்டு வரும் என்று. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை நாடினவர்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஓ, பதிலே வரலையே பிரதர், பதிலே கிடைக்கலையே. ஓ, இத்தனை பேர்கிட்ட நாங்கள் நாடி விட்டோம், அவர்களிடமிருந்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லையே. உலகத்து ஜனங்கள்கிட்ட நாங்கள் போய் மன்றாடி விட்டோம், எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலையே என்று கண்ணீரோடு கூட என்னை பார்த்து கொண்டிருந்தா என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தின் பிறப்பிடமே நான் தான், என்னிடம் நீ கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை பிடித்தவர்களாக நாம் இன்றைக்கு நாள் முழுவதும் நாம் கடந்து செல்வோமா? நம் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அப்பா, ஆசீர்வாதத்திற்காக நாடி உமது பிள்ளைகளும் சமூகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீதி வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து அவர்கள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் நீர்தாமே அவர்களுக்கென்று கூட்டி கொடுத்துடலாம். ஆண்டவரே, தகப்பனே, ஆசீர்வாதம் வேண்டுமா, ஆசீர்வாதத்தை தாரும். நீதி வேண்டுமா, நீதியை தாரும். ஆண்டவரே, அப்பா, உமது ஜனங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்துக்கோடும் இருக்கும்படிக்கு நீர்தாமே அவர்கள் கிருபை பாராட்டிடுறோம்.
அப்படியே நீர் செய்தரலாம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன்.